வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ரஷ்ய விமானத்தளம் ஒன்றிலிருந்து S-350 ரக விமானம் ஒன்று மேலிருந்து காட்சி படமாக்கப்பட்டு காணொளி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. காணொளி முக்கியமாக காண்பிக்க நினைத்தது S-350 ரக விமானம் மேலெழுவதைத்தான். ஆனால் படமாக்கப்பட்ட அந்த காட்சியின் பின்னணியில் மற்றொரு விஷயம் தெரிகிறது. அது ஒரு வான் பாதுகாப்பு சாதனம். விமானம் மேலிட செல்லும் ரன்வேக்கு அருகே வான் பாதுகாப்பு சாதனம் தாக்குதல் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காணொலியிலிருந்து அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அது ரஷ்யாவின் புதிய வான் பாதுகாப்பு சாதனம் S-350. ரஷ்ய தயாரிப்பு S-350 வான் பாதுகாப்பு சாதனம் 3 ஆண்டுகளுக்கு முன்தான் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. உக்ரைன் யுத்தத்தில் மட்டுமல்ல, உலகில் உள்ள எந்த ஒரு யுத்தத்திலும் இன்னமும் பயன்படுத்தப்படாத புதிய வான் பாதுகாப்பு சாதனம். முதல் தடவையாக இந்த பாதுகாப்பு சாதனம் உக்ரைன் யுத்த காலத்தின் போது தென்பட்டுள்ளது. அது இருக்கும் விமானத்தளம் எது என்பதையும் காணொலியிலிருந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த விமானத்தளம் டகன்ரோக் விமானத்தளம். அங்கு S-350 வான் பாதுகாப்பு சாதனம் தயார் நிலையில் இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமானது. அதற்கு காரணம், இந்த விமானத்தளம் ரஷ்ய உக்ரைன் எல்லைக்கு அருகே இல்லை. எல்லையிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விஷயம் என்னவென்றால், S-350 வான் பாதுகாப்பு சாதனம் குறுகிய மற்றும் நடுத்தர தூர வீச்சு கொண்டது. இதன் மூலம் ஏவப்படும் ஏவுகணைகள் தொலைவு காரணமாக உக்ரைனின் எல்லைக்கு போக போவதில்லை. இந்த இடத்தில் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் ஒன்று இருந்தால் அதிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் நிச்சயமாக உக்ரைனின் எல்லைகளுக்குள் போகும். S-350 வான் பாதுகாப்பு சாதனம் ஏவும் ஏவுகணைகளில் ஒன்று 9M-96. இதன் வீச்சு 24 கிலோமீட்டர் மட்டுமே. அதற்கு அடுத்து 9M-96D ஏவுகணை 120 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. இதன்படி பார்த்தால், இந்த விமானத்தளத்தில் உள்ள S-350 வக வான் பாதுகாப்பு சாதனம் ரஷ்யாவுக்கு உள்ளேதான் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வீச்சு கொண்டது. அப்படியிருந்தும் அந்த வான் பாதுகாப்பு சாதனம் தாக்குதல் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க வேண்டும். ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள விமானத்தளம் ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல்களை நடத்தினால் அதை தடுப்பதற்காக அங்கு S-350 வான் பாதுகாப்பு சாதனம் வைக்கப்பட்டிருக்கலாம். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியா பகுதியில் இருந்து ரஷ்ய விமானப்படையின் விமானத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றியும், 8 விமானங்கள் அங்கு இழக்கப்பட்டது பற்றியும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்பது இன்னமும் மர்மமாகவே உள்ளது. அது பெரும்பாலும் ஏவுகணை தாக்குதலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. உக்ரைனிடம் இருப்பதாக வெளியே சொல்லப்பட்ட ஏவுகணை வீச்சுக்குள் அவை வரவில்லை. அப்படியாக இருந்தால் உக்ரைனிடம் வெளியே சொல்லப்படாத ஆயுதங்கள் இருக்க வேண்டும். கிரிமியாவை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் அந்த விமானத்தளத்திலிருந்து எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தாலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. வெளியே சொல்லப்படாத ஏதோ ஒரு விதத்திலான ஏவுகணை மூலம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். அதே போன்ற ஒரு அச்சுறுத்தல் ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள வேறு சில விமானத்தளங்களுக்கும் இருக்கலாம் என்று ரஷ்யா நினைப்பதால் தான் S-350 வான் பாதுகாப்பு சாதனம் அங்கு பொருத்தப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த விமானத்தளத்தின் வான் பாதுகாப்புக்காக எதற்காக S-350 வான் பாதுகாப்பு சாதனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது? அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. ரஷ்யாவின் விமானத்தளங்களில் வான் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் பேங்சர் S-1 ரக வான் பாதுகாப்பு சாதனங்களும் S-300PS ரக வான் பாதுகாப்பு சாதனங்களும் தான். அங்கு வைக்க முடியாது. காரணம், விமானத்தளங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. பேன்சர் S-1 வான் பாதுகாப்பு சாதனமும் S-300 வான் பாதுகாப்பு சாதனமும் உக்ரைனிடமும் உள்ளன. இதனால் அந்த பாதுகாப்பு சாதனங்களின் செயல்திறன் பற்றி உக்ரைனுக்கு நன்றாகவே தெரியும். அவற்றால் எவற்றை தடுக்க முடியும், எவற்றை தடுக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் S-350 அப்படியான வான் பாதுகாப்பு சாதனம் அல்ல. அது புதிய வான் பாதுகாப்பு சாதனம். உக்ரைனிடம் அது கிடையாது. ரஷ்யாவுக்கு வெளியே S-350 வான் பாதுகாப்பு சாதனம் இருப்பது ஒரே ஒரு நாட்டில்தான். அந்த நாடு அல்ஜீரியா. இந்த காரணத்தால் தான் அந்த பாதுகாப்பு சாதனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம். அத்துடன் விமான தளத்திற்குள் எடுக்கப்பட்ட காணொலியொன்றில் அந்த வான் பாதுகாப்பு சாதனம் தெரியும் விதமாக படமாக்கப்பட்டு இருக்கலாம். அதாவது, இது மறைமுகமான ஒரு எச்சரிக்கை. இந்த விமானத்தளத்தில் S-350 வான் பாதுகாப்பு சாதனம் உள்ளது. இந்த விமானத்தளத்தில் தாக்குதல் முயற்சி எதையும் செய்ய வேண்டாம் என்று மறைமுகமான எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.